வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு ரஞ்சன் சினிமாஸ். இந்த வாரம் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரம் வித்யா தேட்டரில் இருக்கோம். இன்னைக்கு ரிலீஸாக இருக்க படம் தான் நேர்கொண்ட பார்வை. தலை அஜித் குமார், வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. இதோட ப்ரொடியூசர் வந்து போனி கபூர். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம், பப்ளிக் மேஸ் சொல்லலாம்னு பார்க்கலாம். தலை எப்பவுமே வேறு மாதிரி நடிப்பார், பயங்கரமாக இது படம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஒருத்தர் அந்த காசு கொடுத்து பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. படம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது, அவங்க ஸ்டோரியெல்லாம் சொல்ல வராங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால் மணி நேரம் சம மாசம் இருக்குது படத்தில், செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட்லாம் நல்லாயிருக்கு, அவர் பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. பேக்ரவுண்டில் அப்படியே பாட்டு எல்லாம் கலந்து வர மாதிரி தான் படத்தோட. படத்தில் ஒரு மூணு பாட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. எல்லா பாட்டும் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. வேறு லெவல், தலை மாசு செம்ம மாசு ஒன்றும் சொல்கிற பக்கம் இருக்கு. நல்லா சூப்பர், படம் நல்லா இருந்தது. சூப்பர் சார், மாஸ் மாஸ் தரமான படங்க. நல்லா சூப்பர், சூப்பர் 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 தலை. ஆ சூப்பர் சூப்பர், ஆ சூப்பர், வேறு லெவல் சூப்பராக இருக்கு. மாஸ் சார் படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. வேறு லெவல் ப்ரோ, சூப்பர் தான். நல்லா வேறு லெவல் தலை, சதர விட்டுருக்காரு, நல்லா செம்ம தாருமா, படம் சூப்பராக இருக்குது. படம் செம்ம சூப்பர், படம் நல்லா இருக்குல்ல, நல்லா கெத்து காட்டிக்கிறாரு. தலை மாசா கெத்த நச்சு தானே பார்த்துக்கிறீங்க, கூட்டணி மாதிரி அதை பார்த்துல இந்த படத்தில் பாருங்க. ஆறு மாதிரி ப்ரோ, நல்லா தான் லெவல்தில்ல. படம் அற்புதமான படம், சிறப்பான நல்லா இருக்குதுங்க. அஜித் குமார் வாழ்த்துக்கள். இல்லை தரமான படம் தலை, தரம் பக்கத்தில். சூப்பர் சார், ஃபஸ்ட் கிளாஸ் சார், இது ஃபஸ்ட் கிளாஸ் சார். இன்னும் நாலாயிரம் ரூபாய். ஆ சூப்பர், சூப்பர் படம் தலை, தாருமர் வேறு லெவல் தலை, படம் நல்லா சூப்பர், நல்ல ஒரு கருத்து, நல்லா நல்ல ஸ்கிரிப்ட், நல்லா தாங்க. நல்லா நல்லா படம், அல்டிமேட் சமபுரம் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பர், படம் செம்மையாக இருக்குண்ணா, பயங்கரஞ்சி சூப்பர், படம் சூப்பர், படம் பக்கானா, படம் செம்மையாக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஆ நல்லா நல்லா இருக்கு, நல்லா படம் கேட்டு நல்லா இருக்கு. செம்ம தலை, பயங்கர தலை, படம் சூப்பராக இருந்த தலை, சூப்பர்ண்ணா, சூப்பர் நல்லா இருக்குமா, சூப்பரு. இப்படி ஆறு இருக்கு, நல்லா இருக்கு தலை, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. நல்லா மாஸ் பண்ணிக்கிறாப்புல, சூப்பர்ண்ணா, வேறு லெவலில் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கு. நல்லா தலை எப்போ வேறு லெவல் தலை, வேறு 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 இந்த இப்போ வேறு லெவல் தலை, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, பக்காஜி பக்காஜி. நல்லா படம் பங்கமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, தாரு மாறினா நல்லா செம்ம மாசு, சூப்பர் தலை, நல்ல ஒரு மெசேஜ், நல்லா இருக்கு. வேறு லெவல்ண்ணா படம், செம்மண்ணா, வேறு லெவல்ண்ணா, சூப்பர் தலை, வேறு லெவல்ண்ணா, சூப்பர் தார்மா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்குதுல, சூப்பராக இருக்குது. இல்லை வேறு லெவல் தலை படம், நல்லா இது, வேறு லெவல் தலை, சூப்பர் சூப்பர் படம், சூப்பர் தலை, மாசாக இருக்கு, நல்லா இருக்கணும், சூப்பர், செம்ம ஃபேமிலி மூவி, சூப்பர் படம், சூப்பர்ண்ணா, மெசேஜ் தலை, நல்லா அஜித் தார்மார், நல்லா இருக்குது, பங்கோ பங்கோ பங்கோ, சூப்பர்ண்ணா, சூப்பர், படத்தில் வந்து பெண்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. தலை பேசின டைலாக் எல்லாம் நல்லா இருக்கு, தலை வேற லெவல். எப்பவுமே எப்பவுமே வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு சிச்சு பேசுற பெண்கள் யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க, அல்டிமேட் ஆறு மாறு பண்ணாப்புல தலை, நிஜமா லேடிஸ்க்கு ஒருத்தரம் சூப்பரா வேற லெவல் எடுத்திருக்காரு தலை, சான்ஸே இல்ல. எல்லாம் உள்ள போய் தரல பாருங்க, வேற லெவல் படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு, பண்ணாரு சான்ஸே இல்ல. குடும்பமே பார்க்கலாம், ஒரு சாங் தான் பட் சூப்பர், சான்ஸே இல்ல. கண்டிப்பா பெண்களுக்கு இது ஒரு எப்படி சொல்றது, பெண்கள் எல்லாம் கண்டிப்பா பாக்கணும் இந்த படத்தை, பார்த்தாதான் எல்லா பசங்களுக்கு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி வரும். பசங்க எப்படி இருக்கணும், பொண்ணுங்க எப்படி இருக்கணும் தெளிவா சொல்லிருக்காங்க ப்ரோ. செகண்ட் ஹாப்ல சூப்பரா சொல்லிருக்காரு அதே விஷயத்தை. இதை ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து லாஸ்ட் இன்ட்ரோ மேல ஃபைட் சீன் வேற லெவல், தலை ஆக்டிங் முக்கியமா பாக்கலாம். இதை அவங்க கோசம் நிறைய சொல்லிருக்காரு.
மியூசிக் வேற லெவல் தல. பிஜிஎம் நீ என்ன சும்மா கேக்குறீங்க? இவனை பத்தி இப்படி கேட்டா ஒண்ணு சொல்ல முடியல. எல்லாம் வேற லெவல் தல. அதாவது வந்து ஆண்களை போல பெண்களுக்கும் வந்து சம உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக சொல்லிட்டாப்புல. இதில் வந்து அவர் வந்து நம்ம பார்க்காத கேரக்டரில் வித்தியாசமாக பார்க்கலாம். அந்த மாதிரி நடுப்பில் அட்டகாசம் சும்மா பின்ட்டா இருக்குல்ல, அவ்வளோதான். அதான் பெண்களுக்காக நல்லா சூப்பராக பேசுகிறாரு, விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. மற்றபடி தலைநாளே சொல்ல வேணும், அதெல்லாம் நாசம். ஆ, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. புது ட்ரையாக இருக்கு. அதில் வந்து சிட்டிசனில் வந்து குற்றவாளியாக மாஸ்க் காட்டினாரு, இப்போ வந்து லாயராக கெத்து பண்ணிட்டாரு. தலை பயணமாக பண்ணியிருக்காரு, செமையாக இருக்கு, சூப்பராக இருக்குது. தலை வந்து ஃபஸ்ட் டைமாக கோட் போட்டு வந்துடுறாரு, கேரக்டர் தெரியுது. தாம்பரமே தலை தான், தலை கண்ட்ரோல் தான். தலை வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரில. படம் பார்த்துட்டு பேச முடியல, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நல்லாயிருக்கு. ஆ, சூப்பர். பாட்டெலாம் அருமையாக இருக்குது, மெலோடியாக தான் போகுது எல்லாம் பாட்டும். ஆனால் அருமையாக இருக்குது, கேட்க நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச சீன் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ அருமையாக பண்ணிடுற போல. தலை வந்து ஜீப்பில் வராரு, ஜீப்பில் காலை கட்டி எத்தின்னு வராருல, அதான் செம்ம மாசாக இருக்குது. தலை மாசு தான் எனர்ஜி, ஆடியன்ஸ் எனர்ஜி லெவல். தலையை பார்த்தோன்னா ஏந்து கத்தி நேர்கிறாங்க, பட்டம் காது கிழியுது. தலை வந்தாலே போதும், அப்படியே தியேட்டரே ஆடுது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக தலை தான், தலை தான் மாசு. பால்கனி சீன் வேறு லெவலு, பால்கனி சீன் வேறு லெவலு. இப்போ படம் வந்து வேறு லெவல். போகும் படம் வந்து மோஸ்ட்லி வந்து லேடிஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, ஒரு லேடிஸு சிரித்து பேசுனா செக்ஸ் நடத்தமா, அந்த ஒரு தாட்டில் வந்து லேடிஸ்க்கு வந்து அதிகமாக ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காரு எங்கள் தலை. ஓகேங்களா, எங்கள் தலை இப்போ மட்டும் இல்லை, எங்கள் தலை எப்பவுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு முக்கியமான தலை தான் எங்களுக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்தவொடனே எங்களுக்கே புரியுது, ஒரு லேடிஸ்கிட்ட இப்படி தான் பழகணும், இப்படி தான் பிகாப் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்ன்றது. எங்கள் தலை வந்து படத்தில் வந்து அதிகமாக நல்லா பேசியிருக்காரு. நாங்கள் தாம்பரத்தில் வந்து நாங்கள் ஒரு மண்டலத்தில் இருக்கோம். நாங்கள் தாம்பரத்தில் பெரிய தலை ஃபேன்ஸ். ஓகேங்களா, ஸோ நாங்கள் தலை படம் எந்த ஷோ வந்தாலும் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதும் எங்களை இருப்போம். அதனால் இந்த படத்தை முக்கியத்துவம் வந்து லேடிஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இது. அப்புறம் அந்த ஃபைட் சீன் நல்லா ரொம்ப சூப்பராக தலை, இது நல்லா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எங்கள் ஃபைட் சீன் நல்லா பிடிச்சி சூப்பராக எமோஷன் நல்லா வேறு லெவல். நல்லா மியூசிக் நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது, பாட்டெலாம் நல்லா வேறு லெவலுக்கு. ஆனால் படத்தில் முன்னுரிமை லேடிஸை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு எங்கள் தலை. நல்லா எடுத்திருக்காங்க படம். எங்கள் தலை வந்து இன்னும் கூட இல்லை, எங்கள் தலை அடுத்த வருஷம் நல்ல பாழணும், அதான் எங்களுக்கு இது. ஓகேங்களா, தலை எப்பவுமே வேறு லெவல் தான். தலை மூவி வேறு லெவல் இருந்தது, நல்லா சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியா எல்லாம் சொல்லியிருக்காங்க. தலை எப்பவுமே வேறு லெவல் தான். தலை ஸ்க்ரீனில் வந்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு வேறு லெவல் இருந்துச்சு மூவி. இது வந்து பெண்களுக்கான படம்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. பசங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற கண்டென்ட் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டான ரீமேக் இது. இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து இந்த மாதிரி படம் நடிக்கிறது வந்து ஒரு கட்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படம் நடித்தால் தான் நிறைய பேர் இந்த மாதிரி சினி பண்ண யோசிக்காமல் பண்ணுவாங்க. ஸோ நல்ல இதுதான். ஸோ ஆண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கெலாம் ஒரு நிறைய படத்தில் இது இருக்குது, சின்ன சின்னதாக நிறையா காமிச்சிருக்காங்க நல்லா அழகாக. ஸோ பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு படம் அருமையாக இருக்குது. இதுமாரி படம் இனி ஃபீல்டில் நிறைய வரணும், அதுக்கு தலை முன்னுதாரணமாக இருக்கிறாரு. இவரை வச்சு இனி வர நடிகர்களும் பெரிய பெரிய நடிகர்களும் இதுமாரி கேரக்டர் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இருக்கிற படமாக நடித்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு எங்களுக்கு என்ன இதுன்னா இது லேடிஸோட படம்ன்றதை விட ஒரு ஜென்ஸ் வந்து லேடிஸை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாதுன்றது திக்க தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நல்லாயிருக்கு ஜி படம், படத்தில் எந்த ஒரே கிடையாது. பட் எப்படி சொல்கிறதுனா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து இனிமேல் பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து உருவாக்குறவங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து 100% பார்க்கலாம். பொண்ணுங்களாம் வந்து பார்த்தா கூட இப்போ அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லாமே கொஞ்சம் மாறும். மியூசிக் சான்ஸ் எழுதி சூப்பர். இவன்லாம் பக்கா பண்ணிடக்கூடாது. நான் உங்களுக்கு